வணக்கம் மக்களே, இது உங்கள் ஷைனா டாக்ஸ். லாஸ்ட் எபிசோட்ல கிரியேட்டிவ் திங்கிங் யூஸ் பண்ணி ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது, கிரியேட்டிவா யோசிச்சா உங்க லைஃப்ல எப்படி சக்சஸ் அடையிறது, இது எல்லாத்தையும் இந்த புக்கு மூலமா தெரிஞ்சுக்கிட்டு வரும். இதுக்கு முந்தைய எபிசோட லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அது கேட்காதவங்க அதுல போய் கேட்டுக்கலாம். இப்ப இந்த எபிசோட்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, நீங்க பணக்காரங்களா ஆகிறதுக்கு முதல்ல பணக்காரங்களா யோசிக்க ஆரம்பிக்கணும். மேனிஃபெஸ்ட் திங்ஸ், நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கான சீக்ரெட் என்ன? ஏன் சில பேர் மட்டும் பணக்காரங்களாவும் மத்தவங்க எல்லாம் ஏழையாவும் இருக்காங்க? அதை பத்தி நீங்க எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கான சீக்ரெட் என்னவா இருக்கும்? இந்த விஷயம் உங்களுக்கு ஆச்சரியமா கூட இருக்கும், ஆனா பணக்காரங்க கிட்ட எந்த ஒரு பர்டிகுலர் விஷயமும் கிடையாது. பணக்காரங்களை மாதிரி யோசிக்கிறப்ப யாரு வேணாலும் பணக்காரங்களா ஆகலாம் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. அதுதான் லா ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ். அதாவது எந்த ஒரு விஷயத்த உங்க ஆள் மனசுல நினைக்கிறீங்களோ அதுதான் வெளியில ரிஃப்ளெக்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு, நீங்க ஒரு திறமையான ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் ஆகும், இந்த உலகத்துக்கு நீங்க செய்ய வேண்டியது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறப்போ நீங்க சக்சஸ் ஆகிறது உங்க கண் கூட உங்களால பார்க்க முடியும். இந்த லா ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் உண்மையிலேயே ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதோட ஆர்த்தர் ஏழையா இருக்கும் பொழுது அவரோட ஸ்கூல்ல ஒருத்தர் எக்ஸ்பென்சிவான ஒரு மெர்சடைஸ் கார்ல இருந்து இறங்கியிருக்காரு. அப்ப அவரு நம்மளும் இந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. அவரு அப்பையில இருந்தே பணக்காரங்களை மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. நிறைய பில்லினியர்ஸ் பத்தி படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு நல்ல வேலையை கண்டுபிடிச்சு ரொம்ப நாள் வேலைக்கு அப்புறம் அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி ரொம்ப சீக்கிரத்திலே அவர் வாங்கணும்னு நினைச்ச அந்த மெர்சடைஸ் பென்ஸ் கார அவரோட போனஸ் வச்சு அவர் வாங்கிட்டாரு. அவருடைய அந்த சக்சஸ்க்கு காரணம் அவர் சக்சஸ்ஃபுல் பர்சனா யோசிக்க ஆரம்பிச்சதுதான். அவர் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே தான் ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் அப்படின்றத மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்காரு. ஆர்த்தர் மாதிரி நீங்களும் பணக்காரரா ஆகணும் அப்படின்னா அதுக்கான மைண்ட் செட்டை நீங்க டெவலப் பண்ணணும். அதை செய்யறதுக்கு பணக்காரங்க என்ன செய்வாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அவங்களுடைய இன்டர்வியூஸ், அதே மாதிரி அவங்கள பத்தி படிக்க ஆரம்பிக்கணும். முக்கியமா அவங்க சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு எந்த மாதிரியான பழக்கங்களை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றத கத்துக்கணும். நான் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஹேபிட் தான் இருக்க முடியும். நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்றத 95% டிசைட் பண்றது அந்த ஹேபிட் தான். அதனால அந்த மாதிரி ஹேபிட்ஸ நீங்க டெவலப் பண்றதுல ஃபோக்கஸ்டா இருக்கணும்னு ஆர்த்தர் சொல்றாரு. அந்த மாதிரியான ஹேபிட்ஸ நீங்க டெவலப் பண்றதுக்கு சீக்கிரமா எழுந்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த நீங்க தொடர்ந்து பண்ணணும். அதுக்கப்புறம் 20 to 30 days அது உங்க லைஃப்ல ஒரு ஹேபிட்டாவே மாறிடும். சோ அது உங்க ஹேபிட்டா மாறினதுக்கு அப்புறம் நீங்க அடுத்தது மாத்த வேண்டியது எது அப்படின்னு டிசைட் பண்ணணும். அதாவது நீங்க ஒவ்வொரு வாரமும் எந்த மாதிரியான டாஸ்க் பண்றது அப்படின்றத பிளான் பண்றதோ, இல்லனா உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை மேனேஜ் பண்றது, இப்படி எதுவா வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரியான நல்ல ஹேபிட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க அதை அப்படியே விட்டுறக்கூடாது. பணக்காரங்களா இருக்கிறவங்க எப்பவுமே அவங்களோட நெக்ஸ்ட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை தேடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட திங்கிங் எப்பவுமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்களும் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை செய்யறதுக்கும் கத்துக்கிறதுக்கும் ஆரம்பிக்கணும்னு ஆர்த்தர் சொல்றாரு. நெக்ஸ்ட் அப்படின்ற மைண்ட் செட்டையும் நீங்க சரியான விதத்துல டெவலப் பண்ணும் அப்படின்றதுதான் இங்க கீ ஃபேக்ட். இப்ப ஒரு குட்டி கதையை கேட்கலாம். ஒரு ஏரியால இருக்க பூனைக்கு 2 குட்டிங்க பிறக்குது. அவங்க ரெண்டு பேருமே அவங்க அம்மாவோட செம்ம ஹாப்பியா வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு நாள் துரதிருஷ்டவசமா அவங்க அம்மாவும் அந்த குட்டிங்களும் பிரிய கூடிய நிலைமை வந்துடுது. இப்படி பிரிஞ்சு இந்த 2 குட்டிங்களும் வேற ஒரு ஏரியால தனியா வாழ்ந்துட்டு வராங்க. ஆரம்பத்துல அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருக்கிற இடம் இல்லாம, உண்ண சரியா உணவு கிடைக்காம இப்படி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்புறம் ஓரளவுக்கு செட் ஆயிடுது, அப்படியே அவங்க வாழ்க்கையும் போயிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் கேரக்டர் வைஸ் அப்படியே கான்ட்ராஸ்ட். ஒன்னு பயங்கர பாசிட்டிவ், இன்னொன்னு அப்படியே ஆப்போசிட். இப்ப அந்த பாசிட்டிவான பூனைக்கு என்ன ஒரு ஆசைனா, அது ஒரு பெரிய பங்களா வீட்டுல போய் வாழணும். அதுக்கு அந்த மாதிரி ரோட்ல வாழ்றது பிடிக்கல. அதுக்கேத்த மாதிரிதான் அது குட்டியா இருக்கும் போதுல இருந்தே யோசிக்கும். ஆனா இன்னொரு பூனை அப்படியே ஆப்போசிட், எப்பவுமே நெகட்டிவா தான் பேசும், நெகட்டிவா தான் யோசிக்கும். நம்மளுக்கு எல்லாம் எங்க நல்லது நடக்க போகுது, கடைசி வரைக்கும் இப்படிதான் நம்ம லைஃப்ல தெரு தெருவா சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருக்கு. இப்படியே உங்க வாழ்க்கை போயிட்டே இருக்கு. ஒரு நாள் ஒரு சின்ன பொண்ணு ஒரு கார்ல இருந்து இறங்கி வந்து இந்த குட்டி பூனையை எடுத்துக்குது. அந்த பாசிட்டிவா இருந்தது இல்லையா, அந்த பூனைய அது எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுது. அந்த இன்னொரு பூனை அங்கேயே இருக்கு. இந்த பாசிட்டிவ் திங்கிங்கான பூனை ஒரு பெரிய பங்களா வீட்டுல சந்தோஷமா தான் நினைச்சபடி ரொம்ப பேம்பர்டா வாழ்ந்துட்டு இருக்கு. நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்ம லைஃப் அமையும் அப்படின்றது இந்த கதை நம்மளுக்கு உணர்த்துற பாடம். இந்த கெட் ஸ்மார்ட் என்ற புக்கோட ஒரு சின்ன ஃபைனல் சம்மரி, உங்களுடைய பிரெயினை நீங்க நல்ல விதத்திலையும் யூஸ் பண்றதுக்கும் கெட்ட விதத்திலையும் யூஸ் பண்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க உங்க பிரெயினை நெகட்டிவான விஷயங்களை மட்டும் கத்துக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பாசிட்டிவா யோசிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்க கிரியேட்டிவான விஷயங்களை கத்துக்கிறதுக்கு யூஸ் பண்றப்போ அது உங்க லைஃப்ல பாசிட்டிவ் சேஞ்சஸ் கிரியேட் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான சக்சஸையும் அது கொண்டு வரும். நீங்க செய்ய வேண்டிய விஷயத்த தள்ளி போடுறதுக்கு பதிலா பிளெக்சிபிள் திங்கிங்கா யூஸ் பண்ணி உங்க கோல் என்னன்றதை எழுதி அதை செய்யறதுக்கான மைண்ட் செட்டை மாத்தி அடாப்ட் பண்றது மூலமா உங்களால
உங்களால சக்சஸ் அடைய முடியும். அடுத்தது ஆக்ஷனபிள் அட்வைஸ்னு ஆர்த்தர் ஒரு ஸ்பெஷலான விஷயத்த நமக்கு சொல்றாரு. ஒவ்வொரு சேலஞ்சிலையும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பார்க்க ஆரம்பிங்க. உங்களுடைய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்றத யோசிக்கிறதுக்கான நேரத்தை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நீங்க ஒரு பிரச்சனையா எடுத்துக்காம அது உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நீங்க யோசிங்க. உங்களை பத்தி நீங்க கத்துக்கக்கூடிய வாய்ப்பாவும் நீங்க அதை நினைக்கலாம். அதாவது நீங்க உங்களுடைய பிஹேவியரை மாத்துறதுக்கான ஒரு சான்ஸ் ஆகும் கூட அது அமையலாம். அதனால நீங்க இன்னும் சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஹென்றி போர்டோட வார்த்தைகளை நீங்க இந்த நேரத்துல ஞாபகத்துல வச்சுக்கணும். ஃபெயிலியர்ஸ் அண்ட் ஹார்ட்ஷிப் ஆர் சான்ஸ் டு ஸ்டார்ட் ஆல் ஓவர் அகெயின் அண்ட் மேக் இட் பெட்டர். அதாவது உங்க ஃபெயிலியர்ஸ் எல்லாமே நீங்க இன்னும் பெட்டரா செய்யறதுக்கான செகண்ட் சான்ஸ் தான். ஸோ டெடிக்கேட்டடா உங்களுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி ஓடுறது எப்படின்றத இந்த கெட் ஸ்மார்ட் என்ற புக்கு மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த புக் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கோம்னு நம்புறேன். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நம்ம மீண்டும் சந்திக்கலாம். அன்டில் தென் பை பை ஃப்ரம் ஷைனா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஷைனா டாக்ஸ்.